வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழர் சேனலில் பார்க்குறது என்னென்னா காரவடை, அதாவது மசால் வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவை பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து மசால் வடை மோறு மோறுன்னு கடையில் வர மாதிரி வரலையே, அதுக்கு என்னென்னலாம் டிப்ஸ் இருக்கும், எப்படி நம்ம இதை தயார் பண்ணுறது அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதுக்கு சின்ன சின்ன ஹிண்ட்டு தாங்க. இந்த ஹிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் கடைகளில் செய்கிற மாதிரி சூப்பரான மோறு மோறுன்னு காரவடைன்னு சொல்லக்கூடிய மசால் வடையை நீங்கள் தயார் பண்ணலாம். சரி வாங்க, எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி இதை முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்போ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனலில் மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாதுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது. மார்னிங் 6:00 வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ நம்மளுடைய சேனலில் வந்து மதியம் 2 மெயின் வீடியோஸ் வரும். இதை பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மசால் வடையா அஜுஜோ மொறுமொறுன்னு வராது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருப்பீங்க, அதுக்கு செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது மசால் பருப்பு, அதாவது கடலைப்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நிலக்கடலை கிடையாது, கடலைப்பருப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட்டாணி பருப்பு அப்படின்னு இருக்கும். இது ரெண்டுலேயும் எதை வேணாலும் நீங்கள் செய்யலாம். இந்த கடலைப்பருப்பை நல்லா ஒரு 2 ஊற வச்சிருங்க. எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் சூப்பராக தான் இருக்கும். ஸோ 2-3 ஊற வைக்கலாம். ஸோ ஊற வச்சுட்டு இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரைக்க போகிறீங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்ச பருப்பை கொஞ்சம் பருப்பாக வந்து அரை கப் வந்து எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ண போறோம், அரைக்க போறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை எப்படி அரைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்சி ஜாரில் 4 பூண்டு, 1 இஞ்சி, 2 பட்டை, கொஞ்சமா சூ, இது கூட 4 வரமிளகாய் சேர்த்திக்கங்க. இது மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டிருங்க. கொஞ்சமா ஊற வைத்த பருப்பு எடுத்து போட்டு நல்லா மிக்சியில ஓட்டிங்க. ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய கடலைப்பருப்பு, ஊற வச்ச பருப்பு அதில் சேர்த்துக்குங்க. போடுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்சியில அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா தண்ணி சுத்தமா சேர்த்தக்கூடாது. நம்ம இந்த பருப்பு வந்து ஊற வச்ச பருப்பை எடுக்கும் போதே நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம. ஸோ தண்ணி சேர்த்தாம குறை குறைன்னு சொல்லுவாங்க. நைஸா அரைச்சிட்டிங்க அப்படின்னா வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும், டேஸ்ட் சுத்தமா வரவே வராது. அதனால நீங்க என்ன பண்ணணும், குறை குறைன்னு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கணும். நான் இப்ப வீடியோல காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த பதத்துக்கு நீங்க அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப வந்து தண்ணி ஊத்தி அரைக்க வேணாம். அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா அதை அப்படியே வேற பவுல்ல மாத்திக்கங்க. மாத்திட்டு இது கூட பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணி போட்டுங்க. அது கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் போட்டுட்டு அது மட்டும் கிடையாதுங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பருப்பு ஊற வச்சு பருப்பு எடுத்து வச்சுருந்தீங்களே அதையும் இது கூட சேர்த்துருங்க. ஸோ அப்போ தான் வந்து பருப்பு அங்கங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும், கடைகளில் கிடைக்கிற மாதிரியும் மொறு மொறுன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு மீடியமான சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா வந்து வடையை வந்து இந்த மாதிரி கட்லெட் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, தட்டி தட்டி நீங்கள் அப்படியே போட வேண்டிதான். போட்டுட்டு அப்பப்போ திருப்பி விட்டுருங்க. இந்த மசால் வடை வேக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால மீடியமான சிம்ல வச்சுட்டு நல்லா கருகிறந்தனையோ, கருகிறனா நல்லா மொறு மொறுன்னு வர்றந்தனையோ நீங்க திருப்பி திருப்பி விட்டுட்டு நல்லா வேக விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர்ல கிடைக்கும். இந்த கலர்ல வரும்போது நீங்க வந்து எடுத்துடலாம். கடாயிலிருந்து எடுத்துட்டு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம்ம மொறு மொறுன்னு இருக்குங்க. கடையில செய்யறத விட சூப்பராக இருக்கும். இதில் நீங்க கவனிக்க வேண்டியது ரெண்டு டிப்ஸ் தான். ஒன்று வந்து 2 நல்லா பருப்பு ஊற வைக்கணும். பருப்பு அரைக்கும் போது தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்கணும். அரைச்சி முடிச்சுட்டு பிசையும் போது கொஞ்சம் பருப்பு வந்து எடுத்து வச்சிருந்து ஊற வச்ச பருப்பு அது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா செம்மையா சூப்பரான மொறு மொறுன்னு உட வந்துடும். இது வந்து உடம்புக்கு ஹெல்த்தி கூட. நீங்க சீக்கிரமா வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் செஞ்சு கொடுத்துடலாம். நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மொறு மொறு வராது அப்படிங்கிறதுக்காக எப்படி செய்யணும் தெரியாது. கண்டிப்பா இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.